மலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் பள்ளிகளின் அறவாரிய மாநாட்டிற்கு வழிமுறை அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு இந்த அங்கத்தில் மூன்றாவது நாளாக முதல் நிகழ்ச்சியாக குறிப்பாக இன்றைய பட்டறையில் புதிய வாரிய உறுப்பினர் பயிலரங்கம். என்னவென்றால், இன்னும் சில பள்ளிகளில் வாரியங்கள் அனுபவம் இருக்கின்றன. அந்த வாரியங்கள் அமைத்து எப்படி செயல்படுவது? இந்த சில பள்ளிகளில் வாரியங்கள் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது வந்து முறையாக நடக்கின்றதா, அது வந்து சீர்படுத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் இந்த பட்டியலை வந்து நமக்கு உதவி செஞ்சு பார்க்கின்றோம். குறிப்பாக மலேசியா இருக்கின்ற 524 பள்ளிகளில் ஏறக்குறைய ஒரு 400 மேற்பட்ட பள்ளிகளில் அறவாரி தமிழில் வாரிக்குழுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஏறக்குறைய 100 பள்ளிகளில் இன்னும் வந்து வாரியங்கள் அமைப்பு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆகிய இந்த பட்டறை முடித்த பிறகு நிச்சயமாக மலேசியாவில் அனைத்து பள்ளிகளில் இந்த வாரிக்குழுக்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே நமக்கு இன்று இந்த தமிழ் பள்ளிகளில் வாரிய பயிலரங்க அமைப்பு முறையை பற்றி விரிவாக சொல்வதற்கு இன்னைக்கு வந்திருந்திருக்கின்ற படைப்பாளர் திரு கணேசவரன் சின்னக்கலை அவர்கள் வந்து தமிழ் அறவாரியத்தில் உதவித்தாளராக இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 2007 ஆண்டு முதல் தமிழ் பள்ளிகளில் பள்ளி வாரி அமைப்பதற்கு முன்னோடியாக இருந்து இன்று ஏற்கனவே 400 மேற்பட்ட பள்ளிகளில் அமைத்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே அவர் வந்து ஆரம்பத்தில் தமது முதல் கல்வியை ஆரம்ப கல்வியை ஜரன்பாரி இப்ராஹிம் பொந்தியா ஜோர் தமிழ் பள்ளிகளில் பயின்றவர். அதன் பிறகு தன்னுடைய மேற்கல்வி தொடர்வதற்காக குறிப்பாக முதல் இளங்கலை பட்டத்தை ஈட்டி என்று சொல்லிய இங்கிலீஷ் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த துறையிலே அவர் வந்து முதல் இளங்கலை பட்டம் பெற்றவர். அதோடு அவர் நின்று விடாமல் முதுகலை பட்டம் மாஸ்டர் பட்டத்தை மாஸ்டர் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பட்டத்தை ஈகியன் யூனிவர்சிட்டி பாகிஸ்தான் மலேசியா தேசிய பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். அதோடு நின்று விடாமல் தொடர்ந்து மறுபடியும் முதுகலை பட்டத்தை மாஸ்டர் இன் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை அமெரிக்காவில் ஜோர்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் அவர் வந்து அந்த பட்டத்தை பெற்று இன்று தெற்கு மலேசியாவில் ஒரு மூத்த மேலாளராக சீனியர் மேனேஜராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் கோலம்பூரில். அப்போ அந்த வகையில் அவர் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகிய இன்றைக்கு நமக்கு இந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல பள்ளிகளில் வாரியம் இருந்தால் கூட அந்த வாரியம் செயல்படுவது வந்து சில சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். ஆகிய அந்த வகையில் நிச்சயமாக இன்று நமக்கு மிக தெளிவாக ஒரு வாரியத்தை அமைத்து எப்படி நடத்துவது என்று பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு வருகின்றவர்கள் நிச்சயமாக பெரும்பாலும் பள்ளி வாரியத்தில் பொறுப்பாக இருப்பார்கள். ஆனால் பள்ளி வாரியம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பெற்றோர் சங்கங்கள் இருக்கின்றன, முன்னாள் மாணவர்களாக இருக்கின்றன, பிறகு பள்ளியுடைய உதவி செய்கின்ற சில நல்ல உள்ளங்களாக இருக்கின்றார்கள். அது அவங்கள அரவணைத்து ஒரு சிறப்பாக நடத்துவதற்கு அண்ணன் நிச்சயமாக நல்ல வேலை சொல்வார்.